سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழனித்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ரமலான் மாதம் பூராகவும் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்வளம் பொழியக்கூடிய பெருநாள் தினத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழும் இருக்கின்றோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய அருள் செய்து அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய வழிகாட்டுதல்களை அல்லாஹ் வழங்கி, அந்த ரமலான் மாதத்தின் அருளின் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இறையச்சத்தை நமக்கு வலுப்பெற செய்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து ஏனைய மாதங்களிலும் இந்த இறையச்சத்தை நாம் தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த நோன்பினூடாக நம்மிடம் எதிர்பார்க்கிறது. எந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சினோமோ, எந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகம் நெருக்கத்தை பெற்றுக்கொண்டோமோ, எந்த ரமலான் மாதம் ஊடாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுவின் பால் நாம் இணைப்பதற்குரிய வழிமுறைகளை நாம் நடைமுறையில் கையாண்டோமோ, அதை தொடர்ச்சியாக ஏனைய மாதங்களிலும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானின் ஊடாக நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதிகம் அதிகம் பாவம் செய்தவர்களாக இருந்த நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் ரமலான் மாதத்தின் ஊடாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்புகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்குரிய அந்த வாசல்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திறந்து வைத்த காரணத்தினால் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு மனிதனுடைய விஷயத்திலே அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக மனிதனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறானோ, அதே போன்று நாங்களும் ஏனைய மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பதற்கு நாங்களும் தயாராக வேண்டும். அதுவும் இந்த ரமலானின் ஊடாக நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை தான். மனிதர்களை பொறுத்தவரையில் குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறிழைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனுடைய இயல்பே தவறு செய்யக்கூடியதுதான், பாவங்கள் செய்வதுதான். அல்லாஹ்க்கு மாத்திரம் அவன் தவறு செய்ய மாட்டான், சக மனிதர்களுக்கும் தவறு செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். இயல்பான ஒரு பலவீனமான நிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்த தவறுகளை, அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்த வரம்பு மீறுதல்களை, அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்த பாவங்களை எப்படி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கெஞ்சி கூத்தாடி அல்லாஹ்விடத்திலே இறைந்து நாங்கள் இந்த பாவங்களுக்கு மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ, அதுபோன்றுதான் ஏனைய மனிதர்கள் நமக்கு தவறு செய்கின்ற நேரத்தில் நம்மிடம் ஒருவர் நமக்கு செய்த தவறுக்காக கெஞ்சலாம், தவறை மன்னித்து விடமாறு கோரிக்கை விடலாம், அல்லது அவர் தவறை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிலையில் மனிதர்கள் என்ற வகையில், முஸ்லிம்கள் என்ற வகையில், இறையச்சம் உள்ளவர்கள் என்ற வகையில் நமக்குள்ள கடமை என்ன? சக மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கும் மனப்பான்போடு நாங்கள் இருக்க வேண்டும். வைராக்கியமும் குரோதமும் அடுத்தவன் மீது நாங்கள் கொள்கின்ற பிடிவாத குணமும் காரணமாக இன்னொருவரை நாங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லாவிட்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்களும் பிறருக்கு தவறு செய்பவர்கள். நான் ஒருவருக்குமே தவறு செய்யாமல் அடுத்தவன் எனக்கு தவறு செய்யும் போது நான் ரோஷம் கொண்டால் என்னுடைய ரோஷத்திலே ஒரு நியாயம் இருக்கும். நானே தவறு செய்யக்கூடியவன், நானே தவறுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அல்லாஹ் என்னை அமைக்கவில்லை, என்னுடைய கரத்தால் எனது குடும்பம் சில வேளை பாதிக்கப்படுவார்கள், சக நண்பர்கள் பாதிக்கப்படுவார்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் பாதிக்கப்படலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கும் பொழுது
இன்னொருவர் என்னுடைய எனக்கு தவறு செஞ்சா நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் பிடிவாதமா நிற்பேன், நான் வந்து வரட்டு கௌரவத்தோட அந்த பாவங்களை அவன் செய்யக்கூடிய தவறுகளை நான் வந்து ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொதுவாகவே நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை, ஹுதில் ஆஃப்வ, பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்கள், வா அமுர் பில் உர்ஃபி வா அரில் அனில் ஜாஹிலீன், நல்லதை ஏவுங்கள், மடையர்களை அலட்சியம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு புத்திசாலியா வாழ்றேன், என்னோடு பழகக்கூடியவர்கள் எல்லாம் என்ன மாதிரி புத்திசாலியா தான் பழகுவான்னு எனக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்? அதிகமானவர்கள் சரியா திங்க் பண்ண மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. நாங்க சிந்திக்கிற கோணத்திலையும் சிந்திக்க மாட்டாங்க. நாங்க ஒன்று ஒரு கண்ணோட பார்ப்போம், நம்மளோட பழகக்கூடியவங்க பல கண்களோடு பார்ப்பார்கள். நம்முடைய சிந்தனை போக்களே அவங்களும் நம்மளை சிந்திப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்க கூடாது. அப்போ ஒருவர் மடையராக சிந்திக்கலாம், மடையராக நம்முடன் நடந்து கொள்ளலாம், மடமைத்தனத்தினூடாக சில காரியங்களால் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இப்படி செய்தால் அந்த நபர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? வா அரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள். அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டானே, மடையர்கள் உன்ன சுத்தி வருவாங்க, உன்ன சுத்தி பழகுவாங்க, உன்னோட கொடுக்கல் வாங்கல் பண்ணுவாங்க, உன்னோட குடும்பம் என்று இருப்பாங்க, உன்னோடு சமூகம் என்று இருப்பாங்க, நண்பர்கள் என்று இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் நீ அலட்சியம் செய், மன்னித்து விடு, பெருந்தன்மையா நடந்துக்கோ, நல்லதை பண்ணு. உனக்கு யாரு தீங்கிழைக்கிறானோ அவனுக்கு நீ நல்லதை செய், அவனோடு நல்ல விதத்துல நடந்துக்கோ, அவனுக்கு நீ நல்லுபகாரம் செய்வதனூடாக அவனுடைய புத்திய திறக்கிறதுக்குரிய ஒரு வழியை காட்டு. இப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது. இந்த பக்குவத்தை ரமலான் மாதம் முழுவதும் நோன்பை பிடித்தவர்களாகிய இருக்கக்கூடிய இருந்த நாங்க ரமலான் அல்லாத காலங்களை பெறலன்னு சொன்னா நாங்க ரமலான்ல ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும்பாலும் கணவன் மனைவி என்று இருவர் ஒரு குடும்பத்தில் வாழுவாங்க. அப்படி வாழும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பெரும்பாலும் பலதரப்பட்ட புரிந்துணர்வுல பிரச்சனைகள் வரலாம். புரிந்துணர்வின்மை, அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, முரண்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, இது போன்ற விஷயங்கள் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில நடக்கலாம். அப்ப கணவன் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? இவங்க நம்முடைய விழா எலும்புல படைக்கப்பட்டவங்க, இப்படிதான் தவறாக எதையும் செய்வாங்க, நாங்க என்ன செய்யணும்? முழுசா அவங்களோட கடும் போக்கோடு நடந்து கொள்ளாம கொஞ்சம் வளைஞ்சி அவங்களோட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். மார்க்க விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ண கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா குடும்பம் என்று வரும் பொழுது, தன்னுடைய மனைவி என்று வரும் பொழுது நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீ உன்னுடைய வாழ்க்கைய தொடர்ச்சியாக கொண்டு போகலாம், இல்லனா உன் குடும்ப வாழ்க்கை பாலா போயிரும் என்று அல்லாஹ் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இத வந்து நாங்க புரிந்துணர்வோடு நமக்கு நம்முடைய மனைவி செய்யக்கூடிய தவறுகளை கணவன்மார்கள் மன்னிக்க கூடிய மனசுல இருக்கிறோமா? அல்லது கணவன்மார்கள் தவறு செய்வார்கள், ஒரு ஆணாதிக்க போக்கு அல்லது தன்னிச்சையான முடிவு, எதையுமே கலந்து பேசாம அவருடைய இஷ்டத்துக்கு வாழ்றது, செலவழிக்கிற ஒரே காரணத்துக்காக கடுமையான கட்டளைகள் இடுறது, ஒரு விதமான அடிமை சாசனத்துல நம்மளை நடத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்களை மனைவி கணவன் தரப்பிலிருந்து காணலாம். அதுக்காக எடுத்தடுப்புல அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு கொள்ளலாமா? மனைவியை விட்டு ஒதுங்கி போ, கணவனை விட்டு ஒதுங்கி போகலாமா? எஜஸ் பண்ணணும். கணவன் செய்கின்ற தவறுகளை மனைவியும் என்ன செய்யணும்? எஜஸ் பண்ணணும். விட்டு கொடுப்போடு வாழ்ந்தால்தானே ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக வாழ முடியும். உலகத்துல வாழ்ற எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை, வெளி உலகத்துக்கு காட்டும் போது கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்றோம், சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங் காட்டுவாங்க, விண்டோ ட்ரெஸ்ஸிங் என்றா வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ரொம்ப அழகாக தோற்றமளிக்கும், காட்சி அளிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள போய் ஆய்வு செய்து பார்த்தால் உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு பத்தி கொண்டு எரியுது என்றது தெரிய வரும். அப்ப எல்லா குடும்பங்களும் இது நடக்கக்கூடியது தானே, எல்லா இடத்துலையும் வரக்கூடியது தானே? அப்ப ஒரு விட்டு கொடுப்போட, ஒரு விட்டு கொடுப்போட நாங்க இருக்கணுமா இல்லையா? ஒரு விட்டு கொடுப்போட நாங்க இருக்கணுமா இல்லையா? இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்றான்? வைன் இம்ராதுன் ஹாஃபத் மின் பாலியஹா நுஷூசன், தன் கணவனிடம் பிணக்கையோ அவ் ஏராளன் புறக்கணிப்பையோ ஒரு மனைவி கண்டால், ஃபலா ஜுனாஹா அலைஹிமா ஐ யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில்
அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நீங்க என்ன செய்யலாம், அழகான முறையில நீங்க சமரசம் செய்து கொள்வதில் தவறு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், கணவன் வந்து மனைவிய புறக்கணிக்கிறான் அல்லது மனைவியோட ஒரு பிணக்கு ஏற்படுது, சர்ச்சை ஏற்படுது, இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, உங்க ரெண்டு பேர் மீது குற்றம் இல்லை, ஐ யுஸ்லிஹா பைனஹுமா, ரெண்டு பேரும் பேசி அட்ஜஸ்ட் பண்ணுங்களே, ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிறதுக்கு வழிய காணுங்களே, எதுக்கு நீங்க சண்டை பிடிக்கிறீங்க, எதுக்கு சச்சரவை தொடர்ச்சியாக நீங்க எடுத்துட்டு போறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றான் அல்லாஹ். இல்ல அப்படி அட்ஜஸ்ட் பண்ண விருப்பம் இல்லையா, அழகான முறையில் பிரிந்து கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஸ்ஸுல்ஹு கைர், நீங்கள் இணைந்து வாழ்வதுதான் சிறந்தது. ஏன், இந்த மனைவி சரியில்லைன்னு கணவன் ஏதாவது காரணம் சொல்லி இந்த மனைவியோட பல காலம் வாழ்ந்தாச்சு, இப்ப வேண்டாத பொண்டாட்டி ஆகிட்டா, கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் என்று ஆகும் பொழுது மனைவி மீது 10,000 குற்றச்சாட்டுகளை வச்சு எப்படியோ மனைவியை புறக்கணிப்பதற்கோ அலட்சியம் செய்வதற்கோ காரணங்களை தேடலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இணைஞ்சி வாழப்பா, ஏன் தெரியுமா, நீ இன்னொருத்திய திருமணம் பண்ணுவாயே அந்த மனைவி நீ எதிர்பார்க்கிற மாதிரி மொத்தமா கிடைக்குமா, 100%க்கு 100% வருவாளா, வரமாட்டாங்க. அடுத்த மனைவியோட வாழ்ந்து காலம் கழியும் போது விளங்கும், படுறோமப்பா பாடு, ஏற்கனவே வாழ்ந்தவங்களோட நல்லா வாழ இருந்துச்சே என்று அனுபவத்துல சொல்லுவாங்க பல பேர், நம்மிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் கூட என்ன சொல்றான், வஸ்ஸுல்ஹு கைர், ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழுங்கப்பா, பரவாயில்ல அது நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா அல்லாஹ் இந்த குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு இயல்பாகவே கஞ்சத்தனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிகமான குடும்ப பஞ்சாயத்துகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, கஞ்சத்தனம், பிசினாக செயல்படுவது, கையை வந்து விரிக்காம எச்சி கையால காக்கா விரட்டாம சில கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனைவிக்கு செலவழிக்க கடமைப்பட்ட கணவன் தன்னுடைய மனைவிக்கு செலவழிப்பதற்கு யோசிக்கிறான், கஞ்சத்தனமா நடக்கிறான், பலாயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கிறான். இதனால உங்களுக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கிறான், மனிதனுக்கு இயல்பாகவே கஞ்சத்தனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்களும் கஞ்சத்தனமா நடக்கக்கூடாது. கணவன் தாராள மனசோடு இருக்கும் பொழுது அந்த தாராளத்தன்மையை நீங்களும் புரிந்து கொண்டு கணவனுடைய குடும்பத்துக்கு வழங்குவதையோ அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு வழங்குவதையோ நீங்கள் கஞ்சத்தனமாக அதை பிடிச்சு இருக்க கூடாது என்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா, சொல்கிறான். அந்த நிலையில கணவன் மனைவிமார்கள் இல்லாததுனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பஞ்சாயத்து நடக்குது. அப்ப நமக்கு கணவனுக்கு மனைவி தவறு செய்வதாக இருந்தாலும் மனைவிக்கு கணவன் தவறு செய்வதாக இருந்தாலும் விட்டு கொடுப்போட நீங்க வாழணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய அரசாங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரி அணிகள் படைகளை திரட்டி ஆயுதங்களை ஏந்தி முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் போர்க்களத்தில் முஸ்லிம்களும் எதிரிகளை முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். போர் என்று சொன்னால் ரொம்ப சிரமமானது, ரொம்ப கஷ்டமானது, அதுல ஜெயிச்சு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, களத்துக்கு இறங்கினதுனால எதிரிய வீழ்த்தி விட்டு தான் திரும்ப வேண்டும் என்றது இல்ல. நீ களத்துக்கு இறங்கிட்ட, எதிரி உன்னுடைய உயிரை பறிக்கிறதுக்கு தான் வர்றான், உன்னுடைய உடமைய பறிக்கிறதுக்கு தான் வர்றான், உன்னுடைய நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு தான் வர்றான். ஆனா நீ களத்திலேயே இறங்கி இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால், எதிரிகள் போர்க்களத்துல சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால், அவர்கள் விஷயத்திலே நீங்களும் என்ன செய்யுங்க, சாய்ந்து விடுங்கள், நீங்களும் உங்களோட சிறகுகளை தாழ்த்தி கொண்டு நீங்களும் பணிந்து சென்று சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப செத்த பாம்பு அடிச்சிடணும் என்ற நினைப்புக்கு போயிடாதீங்க, விட்டு கொடுங்கன்றால போர்க்களத்துல விட்டு கொடுக்க சொல்றான். அவன் வந்துட்டான், ஆயுதத்தை தூக்கிட்டல, நமக்கு எதிராக வந்துட்டல, உன்னை ரெண்டு லோண்டு பார்க்காம விட மாட்டோம் என்ற நிலையில யார் இருக்க கூடாது, முஸ்லிம் அணி இருக்க கூடாது. அவ போர்க்களத்துல கூட எதிரிக்கு கூட விட்டு கொடுக்கணும் என்று சொன்ன மார்க்கத்துல மனைவிக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்களா, கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்க மாட்டீங்களா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் விட்டு கொடுக்க மாட்டீங்களா. இன்றைக்கு குடும்பங்கள்ல இன்னொரு விதமான ஒரு ஒரு மொடலொண்ட சுத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும்.
பிள்ளைகள் கரெக்டாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு புத்தி வாங்குது, ஒழுங்காக யோசிக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஏறுது. நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நிறைய புகார்கள் வருது. பஞ்சாயத்துகள் என்ன வருது, உமா வாப்பா சரியாக யோசிக்க மாட்டேன்றாங்க. பிள்ளைகளாகிய நாங்கள் மார்க் அடிப்படையில் யோசிக்கிறோம், பெற்றோர்கள் ஒழுங்காக யோசிக்கிறாங்க இல்லையே என்று புகார் வருது. என்ன காரணம், பிள்ளைகளுக்கு கூட விட்டு கொடுக்குற மனசு இல்லாமல் இப்போ பெற்றோர்கள் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டு போகுது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விட்டு கொடுக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுப்போட நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிம்மதியை அடைவீங்க. அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். குடும்ப உறவுகள் எங்களோட பிணக்கில் இருப்பாங்க, சர்ச்சைகள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். பொறாமை, குரோதம், வஞ்சவம், காழ்ப்புணர்வு, இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் நல்லா இருக்கிறோமே என்று குடும்பம் சில நேரம் விரும்பாமல் நம்மளை நோக்கி குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் படுதூறுகளையும் அள்ளி வீசலாம். நமக்கு எதிராக குடும்பங்களே சூழ்ச்சி செய்யலாம். அந்த குடும்பங்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறோம், கடுமையாக நிற்கிறோம், கொஞ்சமாவது விட்டு கொடுக்குற மனசில் போகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்று மக்களுக்கு அதை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் புதுசு புதுசாக வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்க நபியா, நபி என்ற உங்களுக்கு என்ன போதனை சொல்லப்படுது, அதை பத்தி விளக்குங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறான், நான் என்ன செய்யணும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கணும், அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாது என்ற போதனைய சொல்லணும். அதே நேரத்தில் குடும்பங்களை நான் இணைச்சி வாழணும், குடும்பங்களோட நான் சேர்ந்து வாழணும், இது எனக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மார்க்க கட்டளை என்று ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையான செய்தியாக எடுத்து வைத்தார்களே. அந்த குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறோமா? வத்தகுல்லா அல்லதீ தஸாலுன பிஹி வல் அர்ஹாம், எவனை முன்னிறுத்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் முன்வைப்பீர்களோ அந்த இறைவனை அஞ்சுங்கள். வல் அர்ஹாம், குடும்ப உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கேட்பானா இல்லையா, எப்படி அப்பா குடும்பத்தில் நடந்து கொண்டீங்க, இந்த குடும்ப உறவுன்றது அல்லாஹ்வோட மார்க்கத்துக்கு உட்பட்ட வரம்புக்குள்ளே மார்க்கத்தை மீறிய, மார்க்கத்துக்கு எதிராக செல்கிற, மார்க்கத்தை அடகு வைக்கிற, மார்க்கமே வேணாம் என்று சொல்கிற அந்த உறவுகளை பற்றி நான் பேசவில்லை. அந்த உறவு விஷயத்திலே மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் நடக்கும் காரியங்களில் அவர்களுக்கு நீங்கள் இணைந்து போகக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அது அல்லாத மார்க்கம் அல்லாத காரியங்களில் கொடுக்கல் வாங்கல், வேறு வேறு விஷயங்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறது, கௌரவம் கொடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் என்று வருமென்றால் குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ மாட்டீங்களா? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, லைசல் வாசிலு பி முகாஃபி, ஒன்றுக்கொண்டு ஒன்றுக்கொன்றாக உறவு கொள்பவன், ஒன்றுக்கொண்டாக உறவை பாராட்டுபவன், அவன் உண்மையான உறவை பேணுபவன் அல்ல. வலாக்கினில் வாசிலு அல்லது இதா குத்தியத் ரஹிமஹு வசலஹா, உண்மையாக குடும்ப உறவை பேணுபவன் யார் தெரியுமா, எவன் நம்மளை வெட்டி கொண்டிருக்கிறாங்களோ, எந்த குடும்பம் நம்மளை வெட்டுதோ அந்த குடும்பத்தோட போய்ட்டு ஒட்டணும், அந்த உறவை பேணணும், அதுதான் குடும்ப உறவப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு குடும்பத்தில் நீங்கள் கோபிச்சு கொள்வீங்களா, கல்யாணத்தில் முதல் காடை வைக்கலன்னு கோபிச்சு கொள்வீங்களா, அல்ஹாஜண்டு கல்யாண காட்டில் போடலன்னு கோவிச்சு கொள்வீங்களா, கத்தம் பாத்தியாக்கு கூப்பிட்டம் வரலன்னு கோவிச்சு கொள்வீங்களா? கோவிக்க கூடாது. மார்க்கம் என்று வருகின்ற நேரத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல நான் இவங்க வரமாட்டாங்க, நம்மளோட இணைய மாட்டாங்க. மார்க்கம் விளங்காதவங்க யோசிக்கணும், மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், அவங்களோட மார்க்க விஷயத்துல தான் நான் கட் அண்ட் ரைட் அனுப்பேன். உலக விஷயமா, உதவி நாடுறாங்களா, தாராளமாக நான் கொடுக்குறவனாக இருக்கணும், மதிப்பு கொடுக்குறவனாக இருக்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்துறவனாக இருக்கணும். நான் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேன்ன்ற பேரில் குடும்பம் நாசமாக போட்டும், குடும்பத்தை போய் நடுத்தரில் இழுத்து நிறுத்துவேன் என்று மார்த்தட்டி கொண்டு பெருமை எடுத்துக்கொண்டு நீங்கள் மார்க்கம் பேசினா உங்களோட மார்க்கம் எடுபடுமா, உங்களோட மார்க்கம் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நமக்கு அழகான ஒரு வரலாற்றிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நிகழ்த்தி காட்டி ஒரு படிப்பினையை பெற செய்கிறான். அதை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
அன்பு மகள் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு எதிரிகள் அவதூறு பரப்பினார்கள், படுதூறு பரப்பினார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற நபி தோழருடன் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் தவறான முறையில் நடந்து விட்டார்கள் என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பி முனாஃபிக்குகளுடைய தலைவனான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் அவதூறை பரப்பினான். இந்த அவதூருடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது. மதீனாவிலே அனைவருக்கும் மத்தியிலே பரவியது. ஒரு மாத காலத்திற்கு மேற்பட்ட ஒரு கால அளவு மதீனாவிலே இந்த அவதூறு பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ஒரு மாத காலத்துக்கு பிறகுதான் அறிந்தே கொள்கிறார்கள். மிகவும் கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். எந்த அளவு கண்டா தூக்கம் இல்லாம கண்ணீரும் இல்லாம வாடி வதைக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு ஆளானார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த அவதூறின் காரணமாக மொத்த சஹாபாக்களும் ஸ்தம்பித்து போய் நின்னாங்க. எது உண்மை எது பொய் என்றே தெரியாத அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க தன்னுடைய தாயாரிடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்லும் போது, ஆயிஷாவே நீங்க இதை தப்ப செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க அப்படி தப்பு செஞ்சிருக்கலன்னா அல்லாஹ் தஆலா வெகு விரைவில் உங்களை தூய்மைப்படுத்துவான். அப்படியே நீங்க தப்பு செஞ்சிருந்தா தௌபா கேட்டுக்கோங்க. அல்லாஹ் தஆலா தௌபா கேட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா கேட்டு திருந்துறவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமான ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை விட ஒரு கவலை இல்லை. உம்மா கிட்ட கேட்கிறாங்க, உம்மாவே இந்த விஷயத்துக்கு ரசூல் அஜிப் ரசூல் இல்ல, நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. தாய் என்ன சொன்னாங்க, நான் என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. வாப்பா கிட்ட சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, யா அபதி அஜிப் லி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகளே எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. அப்படியா, நான் தூய்மையானவள் என்று அல்லாஹ் நிரூபிப்பான், நான் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறுதியாக நின்றார்கள். பிறகு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அடுக்கடுக்கான வசனங்களை இறக்கி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவை தூய்மைப்படுத்தினாங்க. இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனது அன்பு மகளுக்கு, கற்பொழுக்கத்தோடு வளர்த்த மகளுக்கு யாராவது அவதூறு பண்ணா எந்த வாப்பாவது தாங்கிக் கொள்வாரா? அதை ஏற்றுக்கொள்வாங்களா? உள்ளத்துக்குள்ள கவலை, அவளுக்கு கவலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அல்லாஹ்வு தஆலா இந்த விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்திய பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க தான் மிஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அதிகமாக குடும்ப விஷயத்துல செலவு செஞ்சு கொண்டிருந்தாங்க. மிஸ்தா என்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்ப உறவை சேர்ந்த ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிக் வலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா ஹதல்லதி காலலி ஆயிஷா, ஆயிஷாக்கு சொன்ன இந்த அவதூறுக்கு பிறகு நான் மிஸ்தாக்கு செலவழிக்க மாட்டேன், மிஸ்தாக்கு நான் ₹1 காசு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்றாங்க. ஏண்டா, மிஸ்தா என்பவர் தான் இந்த அவதூரை சுமந்து திரிந்தவர்கள்ல அவரும் முக்கியமான ஒருவர். அவர் யார் தெரியுமா? பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் கூட இந்த அவதூறு பரப்புறதுல முன்முரமாக ஈடுபட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பத்துல உறவு வேலை, காசு வேற அவர் என்ன செஞ்சிருந்தாரு, செலவுக்காக கொடுத்திருந்தார். தாங்குவாரா? ஏன் காசுல வாழ்ந்துட்டு, ஏன் காசுல உப்ப சாப்பிட்டுட்டு, ஏன் மகளுக்கு எதிராகவே கதை சொல்லுவியா? கேப்போம் தானே நாங்க. அந்த உணர்வுல தான் கேட்டாங்க, இனிமேல் உனக்கு ₹1 காசு கிடையாது, போய் ரெண்டு விரட்டி விடுறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை திறக்கிறான், வலா யஅதலி உலுல் ஃபலில் மின்கும் வஸாதி, உங்களில் வசதியும் வாய்ப்புகளும் பெற்றவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லா, உறவுகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்புன ஐ யஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு அவதூறு சொன்ன பிறகும்
மிஸ்தாக்கு செலவழிக்க மாட்டேன் என்று அபூபக்கர் அவர்களே நீங்கள் சொன்னது தவறு. அவரை மன்னிச்சு விடுங்க. அவர் சொன்னது அலட்சியம் செய்து விடுங்க. மகளுக்கு அவதூர் கற்பித்தவரை கூட மன்னிக்குமாறு சொன்ன மார்க்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்புன் அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி இன்னி உஹிப்பு அன் யக்ஃபிர அல்லாஹு லி, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகிறேன். மிஸ்தாவை மீண்டும் போயிட்டு சந்தித்தார்கள். மிஸ்தாவே, இனிமேல் உனக்காக மீண்டும் தொடர்ச்சியாக நான் செலவழித்தே தீருவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார்களே. அன்பிற்குரியவர்களே, நம்மளை சுத்தி தவறு செய்யறவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்களா? இந்த அளவுக்கு ரோசம் கொள்ற அளவுக்கா பண்றாங்க? மன்னிச்சிருங்க, அலட்சியம் செய்யுங்க, அவளை கண்டுகொள்ளாம விடுங்க. சரி, இனிமேல் இந்த வேலை என்கிட்ட நீ செய்யக்கூடாது, சான்ஸை கொடுங்கப்பா. நீங்க பல பேருக்கு தவறு செஞ்சிருப்பீங்க, அவங்க உங்களை மறுமையில பிடிக்காம இருக்கணும், அவங்க மறுமையில வந்து கேள்வி எழுப்பாம இருக்கணும். உங்களுடைய இந்த மன்னிக்கும் மனப்பான்மை நீங்கள் வளர்த்து கொண்டால் தான் உங்களுடைய தவறுகளை பிறர் மன்னிப்பார்கள். இது நாங்க இந்த ரமலான் ஊடாக பெறக்கூடிய ஒரு படிப்பினை இல்லையா? எவ்வளவோ தவறு செஞ்சு என்னென்னமோ பண்ணி லைலத்துல் கத்ர்ல, அதுவும் குறிப்பா 27 நாள்ல இரவுல பள்ளி வாசல்ல போய் லைட் எல்லாத்தையும் நூத்துட்டு, இருட்டிலே செய்த பாவங்கள், வெளிச்சத்திலே செய்த பாவங்கள், நேத்து செஞ்ச பாவம், நாளைக்கு செய்யக்கூடிய பாவம், திருந்துற ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. நாளைக்கு செய்யக்கூடிய பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சு ரெண்டு மூக்க சீரி 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 இமாமுக்கு மட்டும் லைட்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஏண்டா அவட்ட துவா லிஸ்ட் விளங்கணும்? இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறீங்க. லைலத்தில் கத்ர் ரெண்டா 5 நாளே அடையணும், அது தனி விஷயம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் பள்ளிவாசல்கள் அப்படி செய்யறாங்க? இப்படி எல்லாம் பண்ணினாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க என்ன பண்ணினாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும். உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணினா மன்னிக்கவே மாட்டீங்க, உறுதியாவே நிப்பீங்க, அடம் பிடிப்பீங்க, அவங்கள அலட்சியம் செய்யவே மாட்டீங்க, கராரா நிப்பீங்கன்னா என்ன நியாயம் இருக்கிறது? இதை இந்த ரமலானுடைய படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு, நம்மை சுற்றி வரக்கூடியவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தவறுகளை, அது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, சமூக மன்றத்தில் இருந்தாலும் சரி, அவற்றை மன்னித்து அலட்சியம் செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை இதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது இன்றைய பெருநாள் உரையின் நசியத்தாக உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.